ஏனெனில் இவ்வூரில் பேரளம் இருந்துள்ளது ஏன்னா குமரியை விட இந்த மணற்குடி வந்து சின்ன ஊராகவே இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பேரளம் உப்பு பகுதியாக இருந்திருக்கு உப்பு மட்டுமே வணிக பகுதியாக இந்த மணற்குடி இருந்திருக்குன்னு அர்த்தம் உப்பு வணிகத்து பெருமையமாக திகழ்ந்த காரணத்தாலே அதன் வணிக வருவாய் சிறப்பு கொண்டு ராஜேந்திரன் காலத்தில் முதன்மை அளித்து பெயர் அமைந்தது எனலாம் சொல்றது புரியுதுங்களா இல்லையா அதாவது குமரியில வந்து என்னதான் அந்த ஊர் பெரிதாவே இருந்திருந்தாலும் உப்பு வந்து அந்த பகுதிகளில் வந்து அதிக ப பயன்பாட்டுக்கும் வணிக மயமாவும் இருந்தது இந்த மணற்குடி அதனாலதான் மாமன்னர் ராஜேந்திரனோட பெயரே அங்க அழைக்கிறாங்க இந்த கல்வெட்டுல மகிபாலங்கிறது வந்து சில இடங்கள்ல மயில் வாழை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மாற்றப்பட்டிருக்கு ஸ்ரீவல்லப பெருஞ்சாலைனார் ராஜராஜ பெருஞ்சாலைக்கு வழங்கப்பட்டு வந்த உப்பு நிபந்தம் முட்டி கிடந்த மெயிலாம் நிறுத்தப்பட்டிருந்துச்சு இடையில ஏதோ ஒரு காரணத்தான நிறுத்தப்பட்டிருக்கு அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நிபந்தத்தை மீண்டும் கிடைக்க செய்ய பவித்திர மாணிக்க தொங்கப்பெறையின் என்பவர் அரசனிடம் விண்ணப்பம் செய்து வேண்டிக் கொண்டு அரசனின் திருமுகம் அப்படிங்கிறது ஆணைங்க ஆணை அந்த அரசன்ட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார் சொல்கிறார் இந்த மாதிரி அந்த பவித்திர மாணிக்க தொங்கப்பெறையிறவர் ஐயா இதை ஆரம்பிங்க நிறுத்தி போனது ஆரம்பிங்கன்னு சொன்னோன்னே அரசர்கிட்ட முறையிட்டு அரசர் ஆணை திருமுகம் பெற்று வருகிறார் அடுத்து பவித்திர மாணிக்க தொங்கப்பேரன் யார்னா அரசியார் அதாவது ராஜாதிராஜனோட மனைவி பெயரான உலகூடைய பிராட்டி அவங்களுக்கு கீழ் பணியாற்றிய ஒரு அதிகாரி சரிங்களா இவருடைய இயற்பெயர் வந்து அரிக்குலகேசரி அரிக்குல கேசரி பவித்திர மாணிக்க தொங்கப்பேரையன் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் இதெல்லாமே கல்வெட்டில் உள்ள செய்தி தான் தஞ்சைக்கருக அதாவது திட்டையரான்னு பார்த்தோம்ல அது வந்து தஞ்சை கருகில் உள்ள திட்டையை தான் குறிக்குது நேற்று கூட பார்த்தேன் அந்த திட்டை ஊரை சேர்ந்தவர் தான் இவர் கல்வெட்டில் வந்து இவரை உலகுடைய பிராட்டியார் திருப்பள்ளி தொங்கலுடையான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதை வைத்து பார்க்கும்பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க உலகுடைய பிராட்டியாருங்கும் போது அரசியை சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அரசியார் பெயரை அடைமலியாக கொண்டு திருப்பள்ளி தொங்கலுடையான் அதாவது அரசியாருக்கு கீழே வேலை பார்த்த ஒரு ப ஒரு அதிகாரி திருப்பள்ளி தொங்கலுடைய தொங்கலுடையான் திருப்பள்ளி தொங்கலுங்கிறது வந்து ஏதோ ஒரு பதவியை குறிக்குது இல்லை மா அரசியருக்கு தேவையான பொருட்கள் இல்லை வந்தால் அவங்களுடைய கருத்துக்கள் இல்லை அவங்களுக்கு பணிவிடைகள் செய்தது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அவர் வந்து பணியாற்றிருக்கலாம் ஆனால் இவர் தான் அந்த விண்ணப்பத்தை கொடுக்குறார் மா ராஜாதிராஜனுக்கு இந்த மாதிரி ஐயா நிறுத்தி போயிருக்குது இதை நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசர்கிட்டேருந்து திருமுகம் ஆணையை பெற்று வராரு அதுதான் இந்த கல்வெட்டு வந்து ஒரு ஒன்லைன் ஷார்ட் சொல்கிறது இக்குறிப்புப்படி திருப்பள்ளி தொங்கல் அப்படிங்கிறது ஒரு பதவியை குறிக்கும் பெயர் திருப்பள்ளி தொங்கலுடையாங்கிறத அந்த பதவியை கொண்டவர்னு அர்த்தம் சோழ பேர இது இது இன்னொரு முக்கியமான விஷயம் சோழ பேரரசில் பெருந்தன அதிகாரிகள் பெருந்தன அதிகாரிகள் அப்படின்னு இருந்திருக்காங்க பெருந்தனம்ங்கிறது வந்து பெரு பெருந்தரம் எப்படி பெருந்தரம்னு சொல்கிறாங்க அது சோழ அரசாங்கம் உயர் அலுவலர்களின் வகை அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை அளவிடுதல் பேங்கிங் செக்டார்ஸ் அப்புறம் வந்து இந்த சாவாமூவா பேராடு திட்டங்கள் இதையெல்லாம் நிர்மாணிக்கிறதுக்குன்னு நிறைய பண்டாரங்கள் இவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் உயர் அலுவலர்கள் சோழ அரசாங்கத்தில் ஒரு உயர் அலுவலர்களாக இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த பெருந்தன அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க படைப்பிரிவினரும் பிரிவினரும் இதில் வருவாங்க பெருந்தன அதிகாரிகளாக ஆனால் திருப்பள்ளி தொங்கல் என்பதற்கு கல்வெட்டு சொல்லகராதி சுவாமியின் குடை அப்படின்னு சொல்றாங்க சுவாமியின் குடை அப்படின்னு சொல்றாங்க அப்பொருளுக்கு சான்றாக அல்லது எடுத்துக்கா கீழ்கண்ட கல்வெட்டு வரையை சுட்டுகிறதுனா திருப்பள்ளி தொங்கல் பிடிக்கும் ஆளுக்கு உள்படுவான் ஒருவனுக்கு பங்கு ஒன்றும் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க சொல்றாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இறைவனுக்கு சேவை செய்கிறவராக கூட இருந்திருக்கலாம் திருப்பள்ளி தொங்கலுடையன்னா அரசியனுடைய ஆணை கேட்டவாறு அந்த திருப்பள்ளிங்கிறது கோவிலை தான் குறிக்கும் அதை சாமிக்கு வேலை செஞ்சார் அப்பர் அதே அகராதியில் திருப்பள்ளி தொங்கல் உடையான் என்பதற்கு குடையை தாங்குபவன் என்று குறிப்பிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க எய்யினங்குடையான் ஆன மூத்த வகை திருப்பள்ளி தொங்கலுடையான் சிந்தாமணி சங்கரன் இது வேற கல்வெட்டு இருந்தால் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் கல்வெட்டு சொல்லகிறாதின் அடிப்படையில் திருப்பள்ளி தொங்கலுடையான் என்னும் சொல்லின் பொருள் முரண்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி தொங் எய்யினங்குடையனான மூத்த வகை திருப்பள்ளி தொங்கலுடையன் சிந்தாமணி சேகரன் அப்படின்னு இங்கே குறிப்பிட்றதுனால இது வந்து அரசியருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரியா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குது இன்னொன்று வந்து அரசனுக்கு கீழே வேலை செய்தவரா அப்படிங்கிறதும் சரியாக தெரியல ஆனால் இந்த திருப்பள்ளி தொங்கலுடையன் ஏன் வந்து உலகுடைய பிராட்டியாரோட சொல்லணும் அப்படிங்கிறதும் புரியல நான் எவ்வாறு நினைக்கிறேன் அப்படின்னா அதாவது அரசன் அரசு இருவருமே ஒன்று தானே இவங்க வேற அவங்க வேறேன்னு கிடையாது ரெண்டு பேருமே உயர் பதவி உள்ளவங்க அப்போ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது ஒரு சுவாமியின் குடை மாதிரிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்போ திருப்பள்ளி தொங்கல் என்பது குடையை குறிக்கும் என்றால் அது இறைவனுக்கானது எனினும் அரசனுக்கானது எனினும் அது ஒரு உயர்நிலை குறியீடு ஒரு பெருமை சின்னம் இறைவனாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி சமய தலைவராக இருந்தாலும் சரி பெருந்துறவிகளாக இருந்தாலும் சரி ஆகியோருக்கு கையில் பிடித்து கொள்ளும் கோல் ஒரு சிறப்பு அல்லது பெருமைக்குரிய அடையாளமே அமையது போல் குடையும் சிறப்புக்குரியது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த திருப்பள்ளி தொங்கலுடையான்கிறது யாருக்கு வேணாலும் வேலை செஞ்சுருக்கலாம் அரசியாருக்காக வேலை செஞ்சுருக்கலாம் இறைவனுக்கும் வேலை செஞ்சுருக்கலாம் அரசனுக்கு வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு பெரிய சமயத் தலைவருக்கு வேலை செஞ்சுருக்கலாம் துறவிகளுக்கும் வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு கையில் கோலை கொடுக்குறது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பதவியில் இருக்கிறவங்களும் சிறப்பு பெற்றிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் குடையை பயன்படு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது குடையை பயன்படுத்தும் சிறப்பு உரிமையை ஒரு அரசர் தன்னுடைய பெருந்தரத்தை இப்போ சொன்ன பாத்தீங்களா அந்த அதிகாரிக்கும் வழங்குதல் மிக இயல்பான ஒரு நடைமுறையாக இருந்திருக்கக்கூடும் பல்லக்கு வைத்துக் கொள்ளும் உரிமை யானை அல்லது குதிரை மேல் ஊர்வலமாய் போதல் அணும கொடி கொடியை வந்து வச்சுருப்பாங்க மேலே தேரில் வந்து கொடி இருக்கும் இந்த உரிமை போன்ற சிறப்புரிமைகள் பற்ற வ வரலாற்று குறிப்புகள் உள்ளன அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த திருப்பள்ளி தொங்கலுடையான் வந்து சோழ அரசிக்கு பேரரசிக்கு கீழே வேலை பார்த்த காரணத்தினாலையும் அந்த அரசியை வந்து தன்னோட தெய்வமாக பார்க்குற மாதிரி தான் இது குறிப்பிடுறாங்க அதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த அரசியருக்கு கீழே வேலை செய்த காரணத்தினால இத்தனை உரிமைகளும் சிறப்பு உரிமைகளையும் அவர் அனுபவித்தாருங்கிறது இதில் தெரியுது இப்போ சொன்ன பார்த்தீங்களா பல்லக்கோயில் எல்லாமே அவருக்கும் இருந்திருக்குன்னு அர்த்தம் இதில் இன்னொன்று வளங்கை இடங்கை முரண்பாடு கண் போராடிய கண்மாளர்கள் தாங்கள் போகும் இடங்களுக்கு செருப்பணியலாம் என்பதும் தங்கள் வீடுகளுக்கு சார்ந்து பூசிக்கொள்ளலாம் என்பதும் நன்மை தின்மைக்கு இரட்டை சங்கு கொள்ளலாம் என்பதும் அரசன் வழங்கிய உரிமைகள் என கல்வெட்டுகள் கூறுவதை காண்கிறோம் இந்த அடிப்படையில் கல்வெட்டில் குறிப்பிடும் பெருந்தனத்து அதிகாரி அரசனால் குடை வைத்து இப்போ நான் சொன்னது அதுதான் அரச அரசியருக்கு கீழே வேலை செய்த காரணத்தினால இவங்க வந்து பெருந்தணத்து அதிகாரியாகவும் அந்த தொங்கப்பேரியன் இருந்த காரணத்தினால அரசனோட ஆணைக்கேற்ற மாதிரியே கூட வச்சுக்கிற உரிமையும் இருந்திருக்குன்னு அர்த்தம் இவரை பற்றி நான் ஏன் குறிப்பிட்றேன் அப்படின்னா இந்த இந்த பவித்திர மாணிக்க தொங்கப்பிரையினரை பற்றி ஏன் குறிப்பிட்றேன்னா இவ சிம்பிளுங்க சிம்பிள்ங்க இந்த கல்வெட்டு வந்து ஒரு யூசேஜ் இல்லாமல் இருந்திருக்கு அதை திரும்ப யூசேஜ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அரசனுக்கு வந்து விண்ணப்பம் செய்கிறது ஒரு லெட்ரு எழுதுறது வந்து இந்த தொங்கப்பெறையினர் இந்த தொங்கப்பேறையினு யாருன்னு நமக்கு தெரியணும்ல அதில் தான் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரியுது அதாவது அரச அரசியர்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்தவங்க ஒரு இறைவனுக்கு ஒப்பான காரியங்கள் நிறைய செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பல உரிமைகள் பெறலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா சிறந்த ஆட்சி முறை குறிக்குதுன்னு அர்த்தம் சரி அடுத்து சோழர் கை கொண்ட பாண்டி மண்டலம் முழுவதும் ராஜராஜ பாண்டி நாடு என்று வழங்கினாலும் பாண்டி நாடின் தென்கொடி பகுதி ராஜராஜ தென்னாடு என்று வழங்கிதான் கல்வி ஆமாம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ராஜராஜ தென்னாட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் அப்போ குமரி பெருஞ்சாலைக்கு உப்பு வழங்குதல் மீண்டும் தொடர கொடுக்கப்பெற்ற அரசாணை ராஜராஜ தென்னாட்டில் இருந்த எல்லா உப்பளங்களுக்கும் பொறுப்பேற்று வரி விதித்த நிர்வாக அதிகாரிகளான ரெண்டு பேரை சொல்கிறாங்கங்க அதாவது உப்பளங்களுக்கு வரி விதிக்கிற நிர்வாக அதிகாரிகளுக்கு பேர் கூறு செய்வார் அதை நம்ம பார்த்துருமோ மூணு பேர் அதுக்கப்புறம் உப்பளங்களை மேலாண்மை அவர் சூப்பர்வைசிங் பண்ணுறாங்களா அவங்க பேர் கண்காணி செய்வார் இது கோவில்கள்லேயும் உண்டு அப்போ அவங்களுக்கு திரும்ப அந்த அரசாணை போகுது மீண்டும் இதை நடத்துறதுக்கு நான் ஆணை பிறப்பிக்கிறேன் நீங்கள் மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிங்கன்னு இந்த கூறு செய்வாருக்கும் கண்காணி செய்வாருக்கும் சொல்லப்படுது அதாவது உப்பு அளது இதை கையுறைன்னு ஒரு வார்த்தை முக்கியமானதுங்க இப்போ நெல் போன்ற தானியங்களையும் உப்பு போன்ற பொருள்களையும் முகத்தல் அளவீடு தான் முகத்தல்னு சொல்லுவாங்க கிலோ வெயிட்டில் உள்ளது என் அந்த காலத்தில் ஒவ்வொரு முறையும் அளந்த வந்து எண்ணிக்கையை வந்து வாயால் உறக்க சொல்லி அளப்பாங்க இப்போ ஒன்று ஒன்று ரெண்டுன்னு கற்றுவாங்களாம் அப்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை எட்டியதும் அளக்கப்படும் பொருளின் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கையில் பிடிக்கிற அளவு தனியே அருகில் வைக்கப்படும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து மிஷின்ஸ் கிடையாதுல்ல இப்போ இவ்வளோ வந்திருக்குங்கிற மிஷின்ஸ் கிடையாதுல்ல அதனால வாய் விட்டு சொல்கிறது தான் அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அவங்களுக்கு தேவைப்பட்டிருந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தனியே வைக்கப்படும் அதாவது ஒரு விழுக்காடு வந்து தனியே வைப்பாங்களாம் சரி அது என்னன்னு பார்ப்போம் இப்போ திருச்சி தஞ்சை போன்ற இடங்களில் இந்த வழக்கம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது எடுத்துக்காட்டாக ஒரு மரக்கால் கொண்டு ஒரு மரக்கால்ங்கிறது நாலு படிங்க அதாவது நாலு கிலோ நெல் அலக்கையில் ஒவ்வொரு மரக்கால் அளவுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு மனசாலையை எண்ணிக்கிட்டு குறிப்பாக ஒரு அறுபது மரக்கால் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு மரக்கால்னால் நாலு படியா அப்போ அறுபதுன்னா இரநூத்தி நாற்பது படி வருது அப்போ இரநூத்தி நாற்பது கிலோ அப்படி வரும்போது எண்ணி போது ஒரு கைப்ப அந்த இரநூத்தி நாற்பது கிலோவில் ஒரு கைப்பிடி அளவு நெல்லை மட்டும் தனியே குவிச்சு வச்சு அடையாளப்படுத்துவாங்களாம் அதாவது வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாளி அளவீட வந்து தனியாக எடுத்து வைப்பாங்களாம் அது வந்து அந்த மிகுதி தன்மையை காட்டுறதுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டுங்க அதனால தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வகையில் கைப்பிடி நெல்லின் எண்ணிக்கை நெல்லின் பெருங்கொள்ளளவினை எளிதில் கணக்கிட அதாவது அப்படியே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது எவ்வளோ அளவு பெருங்கொள்ளளவு இருக்குங்கிறத ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த ஒரு கைப்பிடி அளவை தான் இப்போ கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அதை தான் கை உரைன்னு சொல்கிறாங்க கை கையில் உறைந்து தான் எடுத்து வைக்கிறோம் அதனால் கை உரைன்னு சொல்கிறாங்க கையுறைனா க்ளவுஸ் கிடையாது அது ஒரு அளவீடு அப்போ நெல் அளப்பவர் வந்து அறுபது மரக்கால்கள் இரநூத்தி நாற்பது கிலோ வந்ததுக்கப்புறம் அறுபதுக்கு உரை அப்படின்னு உறக்க சொல்வார் கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் அப்போ குமரி உப்பளங்களில் மேற்படி அளக்கும் முறையும் கையுறை உப்பு குவித்தலும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த திருச்சி தஞ்சையில் எப்படி நடந்ததுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு இவங்க கல்வெட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா களத்துவாய் நெல் நாடி இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வெட்டில் வரும் தொடரைக்கானுங்க இங்கே கைப்பிடி அளவு உப்பு தனியே வைக்கப்படவில்லை எப்படியும் உப்பு வந்து தனியாக வைக்கப்படலை ஒரு களத்துக்கு ஒரு நாளி அளவு உப்பு கையுறையாக தனியே வைக்கப்படுகிறது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு களம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு பனிரெண்டு மரக்கால் ஆமாம் பனிரெண்டு மரக்கால் நாளி அதை படிங்கிறது வந்து நாளின்னு சொல்லுவாங்க அப்போ எட்டு படி கொண்டது ஒரு மரக்கால் பனிரெண்டு மரக்கால் கொண்டது ஒரு களம் அப்போ ஒரு களங்கிறது தொண்ணூற்றி ஆறு படி அதாவது தொண்ணூற்றி ஆறு கிலோ அப்போ எனவே கையுறையாக வைத்த உப்பின் அளவு ஒரு விழுக்காடு அந்த தொண்ணூற்றாறு படி இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு அந்த படியில் ஒரு விழுக்காடு இதை வந்து உப்பின் அளவை கையுறையாக வைத்திருக்காங்கன்னு அர்த்தம் அதை தான் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு களத்துக்கு ஒரு நாளிங்கிற அர்த்தத்தை களத்துவாய் நாளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருச்சி தஞ்சையில் எப்படி அந்த முறையை செய்தார்களோ அதே முறையை தான் இங்கேயும் செய்கிறாங்க அப்போ இதை இது வந்து ஈஸியாக அளவிடலாம் அந்த பெருங்கொல்லவுனா ஹை வால்யூம் ஆஃப் கிலோகிராம்ஸ் வருது பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்ம இந்த கையுறை அளவு வைத்து ஈஸியாக அளவிடலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க ஒரு களத்துக்கு ஒரு நாளி என்னும் கையுறை உப்பு முன்பு வழங்கப்பட்டதை போல் அப்போ தடை முன்னாடி வழங்கப்பட்டிருந்த மாதிரி இப்போவும் வழங்கப்படணும் இப்போ நீ மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கள அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாற்றமும் இல்லாமல் ஒழுங்காக எப் அப்போ எப்படி ஒரு காலத்துக்கு ஒரு நாளை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போயும் ஒரு காலத்துக்கு ஒரு நாளை கொடுக்கணும் அப்படின்னா அரசாணை யார் கொடுக்குறாங்கன்னா ராஜாதிராஜன் பவித்ர மாணிக்கப்பேரையினோட விண்ணப்பத்துக்கு இணங்கி கொடுக்குறார் இதுதான் கல்வெட்டு சரிங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலத்தில் உப்பு விளைச்சல் கொஞ்சம் மிகுதியாக இருந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த கல்வெட்டை ஓலையாக எழுதுன ஒரு பேர் செம்பியன் தென்னாட்டு கோணர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களே மணற்குடி அப்படிங்கிற இடம் உப்பு விளைச்சோட ஒரு பெரும் மையமாக திகழ்ந்திருக்கு குமரி இல்லை குமரி வந்து உப்பங்கலிகளாக இருந்திருக்கு சுற்றி உப்பல பகுதிகளாக இருந்ததுனால உப்பங்கலின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மணற்குடி வந்து பின்னால் திருவாங்கூர் மாநிலத்தில் தான் இப்போ அகத்தீஸ்வர வட்டத்தில் இருக்குது இப்போ குமரி மாவட்டத்தோட இணைஞ்சிட்டு இது தாங்க இந்த கல்வெட்டுடைய ஒரு சிறப்பான விஷயங்கள் மூன்று மாமன்னர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வணக்கம் சொல்லி இந்த பதிவு எதோ முடிச்சுக்கிறேன் தகவல் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்